வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினோட இயக்கத்தில் ரைஸ் ஈஸ்ட் சார்பில் ஸ்ரீநிதி சாகர் தயாரிப்பில் ஜி5ல வெளியான பேப்பர் ராக்கெட் வெப்சீரீஸை பற்றி பார்த்துடலாம். 7 எபிசோடு உள்ளடக்கிய இந்த வெப்சீரீஸில் காளிதாஸ் ஜெயராம், தன்யா ரவிச்சந்திரன், கௌரி கிஷான், கருணாகரன், சின்னி சயந்த், பூர்ணிமா பாக்யராஜ் உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பல மாதங்களாக நாம் அதிரடி படம், த்ரில்லர் படம், காமெடி படம், பல மொக்க படம் உள்ளிட்ட பல கதைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட் வெப்சீரீஸாக பேப்பர் ராக்கெட் இருக்குது. கிருத்திகா உதயநிதி இந்த ஸ்கிரிப்டை சூப்பராக எழுதி அதற்கு ஏற்றது போல் ஒரு திரைக்கதையை அமைச்சு பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த முயற்சிக்கு உயிர் கொடுக்குற வகையில் ஒளிப்பதிவாளர் சிறப்பாக பணியாற்றி இருக்காரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதற்கு ஏற்றது போல் இசையும் மனசுக்கு இதமாக, ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சு. கதை சிம்பிள் தான். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சிலர் மனநல மருத்துவர்கிட்ட போவோம். அப்படி தான் காளிதாஸ், தன்யா ரவிச்சந்திரன், கௌரி கிஷன், கருணாகரன், பிரைம் டியூமர் வந்த ஒருத்தவர், கேன்சர் வந்த ஒருத்தவங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனைக்காக வர்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும். பல இடங்களுக்கு போகணும், ஆனால் போக முடியலை, இங்கே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ட்ரிப் போனால் சரியாக இருக்கும்னு யோசித்து காளிதாஸ் ஜெயராம் கிட்ட கேட்குறாங்க. முதல்ல அவர் ஒத்துக்கலை. அதுக்கு பின்னால் இதிலிருந்து விடுபட எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஒரு சில பேர் சாக போகிறாங்க, அவங்களோட கடைசி ஆசையாகவும் இது இருக்குது. இதையே நம்ம நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி சகல வசதிகளும் பொருந்திய ஒரு வேனை ரெடி பண்ணி ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாரு. எந்தெந்த இடங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனார், அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிச்சா, கூட்டிகிட்டு போன காளிதாஸ் ஜெயராமுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு 6 பேருக்கும் உண்டான வாழ்க்கையை ஒவ்வொரு எபிசோடாக நல்லா கவனம் செலுத்தி அதில் ஒரு சில மெசேஜும் சொல்லி நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற வெப்சீரீஸை எடுத்திருக்காங்க கிருத்திகா. நடிப்புன்னு சொல்லணும்னா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக படத்தில் காமெடி கொஞ்சமாவது இருக்குமான்னு தான் நினச்சோம். ஆனால் கருணாகரன் வர்ற சீன் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. காமெடியோட எமோஷனையும் சூப்பராக வெளிப்படுத்தி இருந்தார். இந்த வெப்சீரீஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஒரு நல்ல மன அமைதியான ஒரு வெப்சீரீஸ் பார்த்த ஃபீல் இருக்கும். அதுக்கு முழுசாக உழைப்பு போட்டு இருக்காங்க கிருத்திகா மற்றும் அவங்க டீம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பெண் இயக்குநர்கள் எல்லாருமே சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் கிருத்திகா உதயநிதியோட இந்த வெப்சீரீஸ் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஆண் இயக்குநர்களுக்கு போட்டியாக கதையாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு இந்த வெப்சீரீஸ் ஒரு சாட்சி. எல்லாரும் ஜி5ல இந்த வெப்சீரீஸ் பார்த்துட்டு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு படத்தோட அல்லது வெப்சீரிஸோட ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிற லைவ் ஆன் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.